வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையில் சிறுதானியங்கள் 2 மாவட்டங்களில் சோதனை முறையில் அறிமுகம். அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள். சென்னை தலைமைச் செயலகத்தில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி பொது விநியோக திட்ட கடைகளை ஆய்வு செய்யும் அலுவலர்களுக்கான செயலியினை அறிமுகம் செய்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், இந்த செயலி மூலம் மாதந்தோறும் நியாய விலை கடைகள் செய்ய வேண்டிய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும், இதனால் மக்களுக்கு சிறந்த சேவையை அளிக்க முடியும் எனவும் தெரிவித்தார். கடந்த செப்டம்பர் 1 முதல் நவம்பர் 2 வரை 800,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு சுமார் 42,000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கான நிலுவைத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த ஆண்டு 2,16,000 மெட்ரிக் டன் கூடுதலாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், டெல்டா மாவட்டங்களில் மட்டும் 75% நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தார். ரேஷன் கடையில் சிறுதானியங்கள் நெல்லுக்கு 22% ஈரப்பதத்தை உயர்த்தி தர தமிழக அரசு கோரிக்கை விடுத்துள்ள நிலையில், 17%லிருந்து 19% என்கிற அளவில் மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்தார். நியாய விலை கடைகளில் 98.3% பேர் பயோமெட்ரிக் முறையில் பொருட்களை வாங்கி வருகிறார்கள் எனவும், திருவல்லிக்கேணி அரியலூர் மாவட்டங்களில் சோதனை முறையில் கருவிழி ஸ்கேனர் மூலம் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். விரைவில் தமிழகம் முழுவதும் இந்த திட்டம் செயல்படுத்த முதல்வரிடம் பரிந்துரைக்கப்படும் என தெரிவித்தார். ஜனவரி மாதம் முதல் தருமபுரி, நீலகிரி ஆகிய 2 மாவட்டங்களில் சிறுதானியங்கள் சோதனை முறையில் நியாய விலை கடைகளில் விநியோகம் செய்யப்பட உள்ளது. பொதுமக்களின் வரவேற்பை பொறுத்து மற்ற மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என கூறினார். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.